நேசம் கொஞ்சம் நெஞ்சங்களுக்கு இதயம் உரைக்கும் இனிய வணக்கம். உங்கள் ஜோதிபாசு பேசுகிறேன். அட்சய லக்கண பத்ததி, இதை பேரை கேட்கும் போதே ஏதோ ஒன்று புதிதாக இருக்கிறது என்று தோன்றும் அளவிற்கு இந்த பெயர் அமைந்திருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் ஒன்றே மாயனட தத்துவம் என்றெல்லாம் நம்முடைய அறிஞர்கள் கூறியிருக்கார். அந்த மாற்றத்தை உள்ளடக்கியதான் எல்லாமே என்று போது நாம் பிறக்கும் போது இருக்கின்ற ராசி நட்சத்திரம் லக்கணம் எதுவுமே இறக்கும் வரை மாறாது என்றால் அது மட்டும் முரணாக இருக்கிறது. அந்த முரணை களைவதற்கான முயற்சி தான் இந்த ஏஎல்பி என்று சொல்லக்கூடிய அட்சய லக்கண பத்ததி. வாழ்க்கையில் இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லாமே மாறுகின்ற பொழுது ராசி நட்சத்திரம் லக்கணம் மட்டும் மாறாமல் இருக்குமா என்ற கேள்வி ஒருவருக்கு பிறந்திருக்கிறது. அந்த கேள்வியின் காரணமாகத்தான் அவருக்கு ஆய்வு செய்ய தோன்றியிருக்கிறது. அந்த ஆய்வு தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் நம்ம எல்லாம் இதில் இணைத்திருக்கிறது. திருவாளர் பொதுவுடை மூர்த்தி அவர்கள் தனக்கு தோன்றியதை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும், இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், எது சரியான பாதை என்று காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் தான் இந்த ஆய்வை மேற்கொண்டு நீம் கரோலி பாபாவின் அருளை பெற்று இன்றைக்கு நமக்கெல்லாம் அட்சய லக்கண பத்ததி என்கிற இந்த அரிய ஒரு ஜோதிடத்தை வழங்கியிருக்கிறார். அவருக்கு முதலில் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அன்பையும் குறித்தாக்குவோம். தனக்கு தெரிந்ததை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் தன் போன்று தேடலில் இருக்கின்ற அல்லது தன் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கின்ற அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை பயிற்சியாக கொடுத்து பல ஜோதிடர்களை உருவாக்கும் முயற்சியாகத்தான் இந்த ஜோதிட பயிற்சி வழங்கப்பட்டு இன்று உங்களுக்கெல்லாம் சான்றிதழ் வழங்கி உங்களையெல்லாம் இந்த உலகத்தில் மனித வாழ்வுக்கான தேடலை, மனித வாழ்வுக்கான புரிதலை வழங்குகின்ற ஒரு ஜோதிடர்களாக மாற்றிருக்கின்ற இனிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதருக்குமே தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு புரியாத புதிர் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை மிகச்சிறந்த மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அதை நாம் தெரிந்து கொண்டால் அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை எல்லோருக்கும் வழங்க வேண்டும், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திரு அன்பர் பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு பயிற்சியும் இந்த ஒரு முயற்சியும் இன்னும் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். இன்று நீங்கள் கற்று ஒரு ஜோதிடராக இந்த உலகத்தில் அறியப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் பலரை உருவாக்கி பல மனிதர்களுக்கு வாழ்வில் வளம் காட்டு வழிகாட்டுகின்ற, பல மனிதர்களின் வாழ்வை வளப்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த பணியை மேற்கொள்ளப் போகிறீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் மகிழ்வாக வாழ வேண்டும், எல்லோரும் அமைதியும் அன்பும் கொண்டு இந்த உலகத்தில் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற இனிய வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். அதுவே நடக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு இனிய வாழ்வை உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த ஏஎல்பி ஜோதிடத்திற்கு இன்னும் இன்னும் புகழ் சேர்க்க நீங்கள் எல்லாம் உங்களுடைய சீரிய முயற்சியை வழங்க வேண்டும். உங்களுடைய பயிற்சியை இன்னும் இன்னும் மெருகேற்றி சிறந்த ஜோதிடர்களாக, உலகம் போற்றுகின்ற ஜோதிடர்களாக வாழ வேண்டும், பலருக்கு வழிகாட்ட வேண்டும், உங்கள் வழியில் பலர் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். விண்ணும் மண்ணும் விரிந்திருக்கு, நீ மகிழ்ந்து விளையாட, சூரியன் விளக்காய் ஒளிந்திருக்கு, உன் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்ட, உனக்கேன் வாழ்ந்திர தயக்கம், உன் கையில்தான் உலகத்தின் இயக்கம், முயற்சி எனும் சிறகுகோள் முன்னேற்ற வழிகள் காண், வாழ்க்கை எனும் வானத்தில் வெற்றி கொடி நடு, காலம் பாறையா கவலை விடு, சிந்தனை ஒளிகோள் சிற்பமாய் வாழ்க்கை, சிட்டுக்குருவி எட்டி பறக்குது விண்ணை பிடிக்க, வெட்டுக்கிளியும் தத்தித்தாவது மண்ணை இழக்க, கரையான் கூட்டமும் கோபுரம் கட்டுது அதிசயமாக்க, காட்டுக்குயிலும் கானம் பாடுது பாடகனாக, அத்தனை உயிரும் படைத்திட என்னது சாதனை, இத்தனை பார்த்தும் நீ முடங்கி கிடப்பது வேதனை, உனக்குள்ளும் திறமை இருக்கு, உன் மனம்தான் துவண்டு கிடக்கு, நாளைய உலகம் உனை போற்ற இன்றே அரிய செயலாற்று, உயர்விற்கு வழி தேடு, உலகிற்கு வழிகாட்டு என்ற வாழ்த்தை கவிதையாக வழங்கி இந்த இனிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பர் புதுரை மூர்த்தி அவர்களுக்கும்
இந்த ஏஎல்பி பற்றி எனக்கு தெரிவித்து இதில் நானும் பங்கு பெற வேண்டும், நானும் இந்த ஜோதிடத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி என்னையும் இதில் அழைத்திருக்கின்ற என்னுடைய அருமை தோழி திருமதி நளினா சந்தோஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜோதி பாசு, நன்றி, வணக்கம்.